அழகா ஆடி மண்ணுல அழகா அந்த பயிர் பயிர்ச்சா, அதுக்கு பேர் அழகு ஒயில். அழகு ஒயில், பயிர் ஒயில், கதிர் ஒயில், படகு ஒயில், புதிர் ஒயில், சேலை ஒயில், சேலை ஒயில். மூத்தவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த தாத்தா இருக்கார்ல, மூத்த தாத்தா, அவர் கட்டின வெள்ள வேட்டியை தான் வாங்குவாங்க. எதனால? முக்கியமாக இங்க கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது. விவசாயம் எங்க ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்துல படமக்குடிங்கிற ஊரு, பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சுத்து கிராமங்களும் பெரும்பால சிறுவால திரைக்குளம் பெயர்குளம் இந்த குளத்துல நார பறக்காத 48 மடை கம்மா ஆரசு மடை. அது என்ன நார பறக்காத 48 மடை கம்மா என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு என்னதான் அர்த்தம்? இங்க நம்ம ஊருக்காரங்க எல்லாரையும் பக்கா கம்மா எல்லாம் தூர் வாக்குது, அதுக்கு மேல பயங்கரமா ரியல் எஸ்டேட் போட்டு வீடு கட்டிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க ஊர்ல மடை கம்மாக்குள்ள யாரும் இறங்க முடியாது, இறங்கினா காலை வெட்டுவோம். தலையை விட்டா தலையை வெட்டிடுவோம். அதனாலதான் எங்க ஊருக்கு கோவக்கார ஊருன்னு பேரு. ஆமா, கோவக்கார ஊருன்னு பேரு. ஆமா, காது கேக்குறீங்கன்னா பொங்கல் தண்ணியை வாங்கி ஊத்து. அதாவது பொங்கலை பார்த்ததே காது கேக்கு. அதாவது அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார பறக்காத 48 மடை கம்மா இல்ல, யாரு நீந்துறாங்களோ அவங்களுடைய வேட்டியை வாங்குவாங்க. யாரு நீந்தி போறாங்களோ அவங்களுடைய வேட்டி, அவங்களுடைய வேட்டி வாங்குவாங்க. நீங்க வைகையின் ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறு மட்டும்தான் கடல்ல கலக்காது. ஏன் தெரியுமா? எதனால? அந்த வைகையை அழித்தது, வைகையை அழித்தது கடல். வைகையை அழித்தது கடல். ஏன்னா இந்த பூம்புகார்ல இருந்து வந்த கண்ணகியும் கோவலனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கினார்கள். உருவாக்கினாங்க. அதனாலதான் வைகை வந்து கடல்ல கலக்காது. கலக்காது. அது எப்பவுமே அது வந்து கம்மாய்கள்லதான் கலக்கும். ஆரஸ் மடை என்கிற அந்த கம்மாயிலதான் போய் வைகை கலக்கும். கம்மாயில அந்த ஆரஸ் மடை கம்மாயே நார பறக்காத 48 மடை கம்மாயின்னு சொல்லுவாங்கன்னா, அது அப்படி நார பறந்துகிட்டு போகும்போது, நார பறந்துகிட்டே போகும்போது என்ன இருக்கும்னா, என்ன பண்ணும், அங்க மீன் இருக்கும், உடனே டப்பு இறங்கி மீனை கவ்வும். இங்க போயிருக்கும் போது கெளிச்சி மீனை கொத்திட்டு போனா அங்க கெண்ட மீன் இருக்கும், இறங்கும். திருப்பி அந்த போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா குறவ மீன் இருக்கும், அதுல இறங்கும். இப்படி ஒவ்வொரு மடையிலையும் மீனை தின்னுக்கிட்டே போறதுனால அது நார பறக்கவே முடியாது. ஒரு கிழவன் வாங்குவாங்க ஊர்ல அப்படியே அந்த வேட்டியை விரிப்பாங்க. அப்படி கொட்டுவாங்க. கொட்டுவாங்க. அதனாலதான் எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா பாகம் பிரியாள்னு ஒரு சாமி இருக்கும். பாகம் பிரியாள், அது சும்மா அது கத்தியறிவாரோட எல்லாம் இருக்காது. பாகத்தை பிரிச்சு வைக்குமா? அப்படின்னா மொத்தமா நெல்லை கொட்டி கொட்டி விளைய நெல்லை கொட்டி அதை எல்லாருக்கும் பாகம் பிரித்து கொடுத்தாரு அந்த பெண். சமமா பிரிச்சு கொடுக்கறாங்க. அதனால பாணி பஞ்சாயத்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அது ராமநாதபுரம் மாவட்டத்துல கம்மாயில ஒரு 100 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஈவு பிரிச்சு ஏழை பணக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் 10 ஏக்கர் விவசாயம், எல்லாரும் 10 ஏக்கர் கம்மாயில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அந்த தண்ணீருக்கு அளவு பட்டபடி விவசாயம் செய்தவர்கள் தான் எங்கள் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் பணக்காரர்கள் விவசாயம், ஏழைகளுக்கு ஒரு விவசாயம் பண்ணவங்க கிடையாது. ஆமாங்க. வடநாட்டுக்கு போனா அதுக்கு பேர் பாணி பஞ்சாயத்து. பாணி பஞ்சாயத்து. எங்க ஊருக்கு போனா அது தண்ணி பஞ்சாயத்து. தண்ணி பஞ்சாயத்து. தண்ணிக்காக பஞ்சாயத்து பண்றது இல்ல, தண்ணியை பிரித்து விவசாயம் செய்வாங்க. விவசாயம் செய்து மொத்தமா ஒரு இடத்துல கொட்டுவாங்க. மொத்தமா கொட்டி எல்லாருக்கும் 50 மூட்டையை பிரிச்சு எடுத்துப்பாங்க. அதனாலதான் அந்த தெய்வத்தினுடைய பெயர் பாகம் பிரியாள். பாகம் பிரியாள் என்று அவளுக்கு பெயர் வந்தது. ஆமாங்க. அது மாதிரி நம்ம நடுகள் தெய்வத்தை வழங்குவார்கள். அந்த மூத்தவருடைய வேட்டியை வாங்கினாங்களா? வாங்கினாங்க. ஒவ்வொரு விதைச்சவங்க வித நெல்ல இதுல போட்டுனாங்களா? வித நெல்ல போடுறாங்க. இவ்வளவு விவசாயம் பண்ணிட்டு விவசாயிகள் வந்திருக்காங்க, வித நெல்ல எப்படி பாக்குறதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா என் மாட்டை அவருக்கே விட்டுறேன். வித நெல்ல எப்படி பாக்குறது? வித நெல்ல எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, மாடு உங்களுக்கு பாத்தாங்கன்னா 10,000 ரூபாய் மாடு உங்களுக்கு. ஆமாங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற வந்து 20,000 ரூபாய் தீங்குமா? அதனால அதனால உங்களுக்கு. ஆமாங்க. வித நெல்ல எப்படி பாக்குறது? எப்படி வித நெல்ல பாத்துக்காக்கறது? அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் மாட்டையும் கட்டி கொடுத்து. ஆமாங்க. இந்த பையனை வீட்டு வரையும் வச்சுக்கலாம். அந்த பாத்தா ஓடி போயிட்டாருங்க, அந்த பாட்டியும் அவருடைய அனுப்பி விட்டுருவோம். ஆமா. விதநெல்லை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்படி பாதுகாக்கணும்? இரண்டு அந்த விதநெல்லை எடுத்து இரண்டு விரல்களுக்கு இடையில் நம்ம அழுத்தணும். அழுத்தணும். அழுத்தும் போது நன்றாக அழுத்தும் போது இந்த இடத்துல ஒரு பள்ளம் விழுகும். ஒரு ரெண்டு பள்ளம், இங்க ஒரு பள்ளம், இங்க ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் அழுத்தும் போது வலிக்காமல் இருந்தால் அது விதை நெல், வலித்தால் அது கோழி நெல்னு அர்த்தம். இதை கண்டுபிடித்து சொன்னவர்கள் நம்மளுடைய பெரியவர்கள். அது மட்டும் இல்ல, அந்த வெள்ளை வேஸ்டில வெள்ளை வேஸ்டில விதநெல்லை கொட்டி விதநெல்லை போட்டு
சாதாரண சாம்பல்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு மாட்டு சாணி, ஒரு மாட்டு சாணி. அந்த சாணியில செஞ்ச நறு கலந்த எருவுல இருந்து வந்த சாம்பல் அதோட சேர்ந்து கலந்து, அப்படிப்பட்ட விதை நெல்லை பாதுகாப்பாங்க. எப்படி பாதுகாப்பாங்க? எப்படி? பால் பிடிக்கிற போதே அந்த விதை நெல்லை கொத்த வரக்கூடிய கிளி, காக்க, பருந்து எல்லாத்தையும் விரட்டுவாங்க. விரட்டிடுவாங்க, பரணமைத்து விரட்டுவார்கள். பரணமைத்து? ஆமா, ஆளுவலம் போயின்னு. ஆமா, அப்படி பரணமைத்து விரட்டும் போதுதான் கொக்கலி ஆட்டம் வந்தது. கொக்கலி ஆட்டம்? அப்படி பரணமைத்து விரட்டும் போதுதான் மரக்கால் ஆட்டம் வந்தது. மரக்கால்? அந்த மரக்காலாட்ட கலைஞர்கள் தான் தமிழக அரசு கலைமாமணி விருது. அப்படி ஒரு கலையே இல்லன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாங்க, நம்ம கேஸ் போட்டுறோம் தமிழக அரசு மேல. ஆமா ஆமா, நம்ம மேல ஒரு 10 கேஸ் போட்டாலும். அதனால நம்மை பொறுத்தமட்டில, நம்ம பொறுத்தமட்டில பாரம்பரிய கலைகளை எப்படி 50 விவசாயிகளை கூப்பிட்டு இந்த மண் சார்ந்த மக்கள் பாதுகாக்கிறார்களோ, பாதுகாக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த பரன் மீது ஏறி விரட்டிய அறுவடை ஒயில், அறுவடை ஒயில், ஓடை ஒயில், ஓடை ஒயில். அது என்ன ஓடை ஒயில்? வரக்கூடிய தண்ணீர் நல்ல தல தல தலதான் ஓடுனா அதுக்கு ஆடுற வாயிலுக்கு பேரு ஓடை ஒயில். நல்ல தண்ணி வருது. அந்த ஒயில் வந்து அந்த நெல் வந்து அழகா ஆடி மண்ணுல அழகா அந்த பயிர் பயிர்ச்சா அதுக்கு பேரு அழகு ஒயில். அழகு ஒயில், பயிர் ஒயில், கதிர் ஒயில், படகு ஒயில், புதிர் ஒயில், சேலை ஒயில், சேலை ஒயில். இப்படி இந்த ஒயிலினுடைய வகைகளை எல்லாம் படம் பிடித்த 122-72 ஒயில் வகைகள் இருந்த இந்த நாட்டில், இந்த நாட்டுல ஒயிலே இல்ல. ஆமாங்க, ஒயில் என்றால் அழகு, அழகு. விவசாயம் என்றால் அழகு, அழகு. அந்த அழகு விவசாயத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த விழா குழுவினரை வாழ்த்தி பாராட்டி, பாராட்டி அழகான அறுவடை ஒயிலை தர வருகிறார்கள் எங்களது கலைஞர்கள். ஆட்டங்கள் மட்டுமல்ல, நாங்கள் வெண்ணையாக மாறுகிறது. இதுதான் தமிழனுடைய பாரம்பரிய கலைகளின் மிக முக்கியமான கலை. இந்த கலையை நீங்க பார்க்கணும்னா வெண்ணையே கொண்டு வந்திருக்கான். ஆமாங்க, அதுக்கப்புறம் தான் மத்து, அதுக்கப்புறம் தான் பயங்கரமான சுத்து, பயங்கரமா சுத்து, அதுக்கப்புறம் நெய், நெய். அதை ஊத்தி சாப்பிடும் போது நல்லா சொல்றாங்க எல்லாரும். ஆமா, ஆனால் அவர்களுக்கு சொல்கிறேன், அந்த கபாலிக தாளம் என்பது மட்டும்தான், அந்த தாளம் மட்டும்தான், அந்த தாளம் மட்டும்தான் எங்களுடைய பாரம்பரிய விவசாயிகள் கண்டுபிடித்த அந்த கபாலிக தாளம் என்கிற அந்த தாளம். அந்த தாளம் லயோலா காலேஜில் வந்து ஆடப்போகுது. தயவு செய்து வாங்க, வாங்க வீதி விருது விழாவுக்கு என்று சொல்லி, உங்களால பாரம்பரிய விவசாயத்தை போற்றுகிற இந்த விழாவில் இதோ எங்களுடைய அறுவடை ஒயில். பால் பிடித்த நெல்லை கொத்த வரக்கூடிய குருவிகளையும் காக்கைகளையும் விரட்டுவதற்காக பரன் மீது தமிழகத்தில் விரட்டிய ஒரு ஒயில்.